இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அற்புதமான வீடியோவை தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலம் என்று எது கேட்டால் எல்லாருமே சொல்லிடுவாங்க, சமயபுரத்தம்மன். ஸோ சமயபுரத்தம்மனை பற்றி பேசாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். சமயபுரத்தம்மன் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். இருக்கக்கூடிய மாரியம்மன் தலங்கள்லே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தலம், சக்தி வாய்ந்த தலம், ரொம்பவே வந்து மேன்மையான ஒரு தலம் இந்த சமயபுரம் மாரியம்மன் தலம். ஸோ இந்த தளத்தில் ஒவ்வொரு வருடம் அம்மன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு வித்தியாசமான பண்டிகையை வந்து நடத்துவாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அம்மனுக்காக நாம் விரதம் இருப்போம். ஆனால் அம்மன் வந்து நமக்காக விரதம் இருக்கிறாங்கன்னா அந்த ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பச்சை பட்டினி விரதத்தை வந்து மேற்கொள்வாங்க. மாசி கடைசி ஞாயிறு தொடங்கி பங்குனி கடைசி ஞாயிறு வரையும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அம்மன் 48 நாட்கள் பச்சை பட்டினி விரதத்தை மேற்கொள்வாங்க. அம்மன் இப்படி பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்கிற முன்னாடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அம்மனுக்கு பூச்செறிதல் விழா நடைபெறும். ஸோ மாசியுடைய கடைசி ஞாயிறு அன்னைக்கு இந்த வருடம் பூச்செறிதல் விழா நடைபெற்றது. ஸோ கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி பூச்செறிதல் விழா தொடங்கி பின்னாடி தான் லாக்டவுன்லாம் போட்டு கோவிலோட பண்டிகை நிறுத்தப்பட்டிருந்தது. ஸோ இந்த கோவில் பண்டிகை நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து தற்போது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த 2022 திரும்ப பூச்செறிதல் விழா ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 2 வருடம் கழித்து நடந்த பூச்செறிதல் விழாவில் சமயபுரம் மாரியம்மன் ரொம்ப குளிர்ந்து போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்க குளிர்ந்து போன அந்த பூச்செறிதல் விழாவோட காட்சி தற்போது வெளியாயிருக்கு. வெளியான அந்த காட்சி வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த பூச்செறிதல் விழா பற்றி தெரியாமல் இருக்கும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும், பூச்செறிதலை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் பூச்செறிதல் விழாவை பற்றிய ஃபுல் டீட்டெயிலும் பூச்செறிதல் விழாவோடைய வீடியோவையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ சமயபுரம் மாரியம்மனை பூச்செறிதலில் பார்க்குறது அவ்வளோ ஒரு புண்ணியம். ஸோ சமயபுரம் மாரியம்மனுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பூச்செறிதல் விழா மிக பிரம்மாண்டமாக வந்து இருக்கும். ஸோ பல ஊர்களிலிருந்து மக்கள் பூக்களை கொண்டு வந்து அம்மன் மேலே வாரி வாரி தெளிப்பாங்க. ஏன்னா நமக்காக அம்மன் எதுவுமே சாப்பிடாமல் பச்சை பட்டினி விரதத்தை மேற்கொள்கிறாங்க. அப்பேற்பட்ட அம்மனுக்கு பூச்செறிதலில் பூச்செறிஞ்சு குளிர செய்கிறது ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்ட்டு அந்த மாதிரி செய்வாங்க. ஃபஸ்ட்டு பூச்செறிதல் வந்து பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி அம்மனுடைய கொடிமரத்தில் அம்மனுக்கு ஃபஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய பூச்செறிதல். ஸோ அம்மனுக்கு சீர்வரிசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பயுமே ஸ்ரீரங்கத்துலேருந்து வரும். அதே போல் ஸ்ரீரங்கத்துலேருந்து பூச்செறிதலுக்காக பூக்கள்லாம் எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்கு. ஸோ மாசியுடைய கடைசி ஞாயிறு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மார்ச் 13 பூச்செறிதல் விழா ரொம்பவே பிரம்மாண்டமாக ஒரு முறை நடைபெற்றது. ஸோ நடைபெற்றது உங்களுடைய வீடியோ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த 2022 பூச்செறிதல் விழா பிரம்மாண்டமாக தொடங்கிருச்சு. ஸோ இனி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பூச்செறிதல் விழா நடைபெறும். ஸோ அந்த வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் வந்து நிறைய ஷேர் பண்ணுறேன். அம்மனுடைய வீடியோவையும் நம்ம சேனலில் நிறைய ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். அப்படி பார்த்திங்கன்னா அப்புறம் அப்டேட் ஆன எல்லா வீடியோவும் உடனுக்குடனே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது வீடியோவிலெல்லாம் நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை வந்து பார்த்து முடிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, பூச்செறிதல் பற்றி தெரியாதவங்களுக்கு அம்மனுடைய பூச்செறிதல் விழாவை பற்றி இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அம்மன் கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது சமயபுரம் மாரியம்மன் கோவில். இங்கு ஒவ்வொரு ஆண்டும் பூச்செறிதல் விழா விமர்சையாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு பூச்செறிதல் விழா சென்ற ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது. பொதுவாக சிவன், பிரம்மா, விஷ்ணு எனும் மூமூர்த்திகளால் ஸ்ரீரங்கம் கோவிலின் ஈசனான பாகத்தில் இச்சா கிரியா ஞானசக்தி வடிவம் கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டு உள்ளதால் இந்த கோவிலில் ஸ்ரீரங்கம் கோவில் மூலவரை போன்ற சுதையினால் அணுசுயம்பு வடிவமாக 27 நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களில் தன்னுள் அடக்கி 27 எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய தலம்தான் இங்கே இருக்கக்கூடிய சமயபுரம் மகா மாரியம்மன். ஸோ 27 எந்திரங்களாக திருமேனி முழுக்க பிரதிஷ்டை செய்து இந்த தலத்தில் அமைந்த சிறப்பு இந்த ஒரு மாரியம்மனுக்கு மட்டுமே இருக்குது. அதுதான் இந்த மாரியம்மனுடைய தனி சிறப்பு. ஸோ நவக்கிரக தோஷம் நீங்கக்கூடிய அம்மனுடைய சுயம்பு திருமேனியில் நவக்கிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கி நவக்கிரகங்களை நவபாஷங்களாக திருமேனியில் தருத்து அருள்பளிக்கக்கூடிய அம்மன் தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த சமயபுரம் மாரியம்மன். இந்த அம்மனை தரிசனம் செய்வதன் மூலம் நவக்கிரக தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். ஸோ இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்மன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண காலங்களில் வழிபாடு செய்கிறது உச்ச பலன் வந்து கிடைக்கும். மேலும் இந்த தளத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ராகு கேது திசை தோஷ நிவர்த்தியாகும். திருக்கோவிலுடைய மேற்கூரையில் சிற்ப சான்றுகள் இதற்கு வந்து இருக்குது.
ஒரு முறை தட்சன் யாகத்துக்கு சென்ற தாட்சாணியை தூக்கி சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடிய போது அம்மன் திருக்கண் இப்பகுதியில் விழுந்ததால் இந்த திருத்தலத்திற்கு கண்ணூர் என்ற பெயர் கூட வந்து புராணத்தில் வந்து சொல்லப்படுது. ஸோ மிக தென்மையான உற்சவ அம்மன் திருமேனியில் இன்னும் 1000 கண்கள் இருக்கிறது என்று சொல்லப்படுது. இது இந்த தலத்துடைய பெருமையை வந்து சொல்லுது. அதே போல் இந்த திருத்தலத்தில் அமைந்திருக்கக்கூடிய அம்மன் அஷ்டபுஜங்களோடு இருப்பதுவாறு வேறு எந்த மாரியம்மன் கோவில்லையும் காண கிடைக்காத ஒரு காட்சி. மேலும் இந்த மாரியம்மன் வடிவங்களில் ஆதிப்பீடம் சமயபுரம், அதுதான் இந்த சமயபுரம் மாரியம்மன். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பச்சை பட்டினி விரதத்தை அம்மன் மேற்கொள்வாங்க. எந்த அம்மனுமே மேற்கொள்ளாத ஒரு விசயத்தை இந்த அம்மன் மேற்கொள்வாங்க. மயாசுரனை வதம் செய்த இந்த அம்மன் அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்காகவும் உலக நன்மைக்காகவும் இந்த திருத்தலத்தில் தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லா விதமான நோய்களும் தீவினைகளும் அணுகாமல் இருக்கிறதற்காகவும் சகல சௌபாகியங்கள் கிடைப்பதற்காகவும் இந்த அம்மன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதத்தை ஒவ்வொரு வருடம் மேற்கொள்வாங்க. ஸோ மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை இருப்பது இந்த கோவிலுடைய தனி சிறப்பு. ஸோ இந்த ஒரு இதில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அம்மனுக்கு பூச்செறிதல் விழா நடைபெறும். ஸோ அதன்படி இந்த வாரம் மாசியுடைய கடைசி ஞாயிறு பூச்செறிதல் விழா நடைபெற்றது. காலை 6:30 மணிக்கு மேல் 8 மணிக்குள் அம்மனுக்கு காப்பு கட்டுதல் தொடங்கியது. அதற்கு பிறகு பூச்செறிதல் விழா தொடங்கியது. பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு கோவில் பக்தர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அம்மனுக்கு பூச்சாட்டுறதை வந்து சாட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க. ஸோ வீடியோவில் பார்த்தா அத்தனை பேர்த்துக்கும் பூச்செறிதல் விழா ரொம்பவே அருமையாக வந்து பிடிச்சிருக்கும். ஏன்னா பூச்செறிதல் விழாவுக்கு போக முடியாதவங்க இந்த வீடியோ பார்த்து பூச்செறிதல் விழாவை பார்த்து பயனடைஞ்சிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பூச்செறிதலை பார்த்துட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு வாரம் பூச்செறிதல் விழா சமயபுரம் மாரியம்மனுடைய சிறப்பு அபிஷேகம் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுறேன். ஸோ அதனால் நம்ம சேனலில் வந்து வீடியோ பார்க்குறதுக்கு எல்லோரும் ஸ்டே டியூண்டாக வந்து இருங்க. ஸோ 1000 சிறப்புகள் கொண்ட இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு முறை போங்க. ஸோ வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருப்பீங்க, அந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபடுவதற்கு இந்த அம்மன் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு மூலியமாக தீர்த்திருவாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த அம்மனுக்கு இருக்குது. ஸோ நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நவ விஷயங்கள். ஸோ அந்த நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அவ்வளோ சீக்கிரம் எளிதாக நகராது. ஆனால் அந்த தோஷங்கள்லேருந்து விடுபடுவதற்கு இந்த அம்மனுடைய சன்னதிக்கு வந்து அம்மனை பார்த்தாலே போதும் நவக்கிரக தோஷம் நீங்கிடும். ஸோ நவக்கிரக தோஷம் நீங்கினா பல பிரச்சனைகள் நீங்கும், திருமணத்தில் பிள்ளை வரும் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ நவக்கிரக தோஷம் நீங்குவதற்கு கண்டிப்பாக சமயபுரம் மாரியம்மனை வந்து தரிசனம் பண்ணுங்கள். அதே போல் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த சமயபுரம் மாரியம்மன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த பூச்செறிதல் விழா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா கடந்த 2 ஆண்டுகளாக எதுவுமே நடக்காமல் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பக்தர்களுக்கு அனுமதியோடு பூச்செறிதல் விழா தொடங்கிருச்சு. அதனால தான் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் தெப்ப உற்சவம், அதுக்கப்புறம் அம்மனுக்கு தேர் விழா, பொங்கல் விழா எல்லாமே வந்து நடக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நம்ம சேனலில். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பூச்செறிதல் விழாவை வந்து தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ பூச்செறிதல் விழா பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது பூச்செறிதல் விழாவில் இவ்வளோ சிறப்பு இருக்கா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் தெரியாதவங்க எல்லாருமே பூச்செறிதல் விழா பற்றி தெரிஞ்சுக்கணும், மெயினாக சமயபுரம் மாரியம்மனை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று ஒன்று, இந்த வீடியோவை இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க சமயபுரம் மாரியம்மன் பற்றி தெரியாமல் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவில் சமயபுரம் மாரியம்மன் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மன் பச்சை பட்டினி விரதத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க, பூச்செறிதல் விழாவையும் தெரிஞ்சுக்குவாங்க. மெயினாக இந்த வீடியோவில் பூச்செறிதல் விழாவில் அம்மனுக்கு பூச்செறிதலுடைய சிறப்பு வீடியோவையும் பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.